கைஸ் வெல்கம் பேக் டு ஃபன் வித் திஸ் யூடியூப் சேனல். எந்த உடல நம்மன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்க ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் ட்ரைலரை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வேற லெவலான ட்ரைலருங்க. ஆல்ரெடி ஒன்று விட்டுருந்தாங்க, ஆனாலும் இப்போ திருப்பி ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ரைலர் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பிரேக் டவுன் பண்ணதே கிடையாது, ஆனால் இந்த தடவை பண்ணுறோம். இது நல்லா யூஸ் போச்சுன்னா இதே மாதிரி எல்லா ட்ரைலர்ஸையும் பிரேக் டவுன் பண்ணுவோம். இந்த ட்ரைலரை பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒரு மரண மாசான ட்ரைலருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஸ்பைடர்மேன்ஸை காட்டியிருப்பாங்க. வேறு லெவலாக இருந்துச்சுங்க அந்த சினாரியோ. இதுலேருந்து இந்த படத்தில் சரியான சம்பவம் இருக்க போதும் தெரியுது. ஏன்னா எல்லா ஸ்பைடர்மேனும் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னு வைங்களேன், அதை விட கூஸ்பம்ஸின்னு வேறு எதுவுமே கிடையாது. புல் அரிக்குங்க அந்த சீன்லாம். அப்படி ஒரு வேற லெவலான சீனு, ஒரு வேற லெவலான ட்ரைலரு. ட்ரைலரை அக்குப்பையும் ஆணிவாரா ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். என்னென்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன க்ளூலாம் கொடுக்குறாங்க, என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, படத்தை எப்படி இருக்குன்றதையும் வாங்க இந்த ட்ரைலரை பற்றி தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துனே சோனி கொலம்பியன் பிக்சர்ஸ் அப்புறம் மார்வல் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைல்ஸ் மாரல்ஸ் அவங்க அம்மாவோட நின்று பேசுகிற மாதிரி ஒரு சீன் வருது. இதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் ஐடென்டிட்டியை வெளியே சொல்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருக்குது. அவர் வந்து சொல்கிறாரு, அவங்க அம்மா அதுக்கு சொல்கிறாங்க, நீ எங்கே போனாலும் என்ன ஆனாலும் நீ என்னோட சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து அவர் ஸ்பைடர்மேன்றதை வெளியே சொல்லிட்டான்றதை லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா தான் இந்த ட்ரைலர் ஃபுல்லாக அவங்களுக்கு விளக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பாவை பற்றி எதுவுமே காலை பழைய சீன்ஸ் தான் காட்டியிருக்காங்க. மெயினாக அவங்க அப்பா தான் மைல்ஸ் மாரல்ஸை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவார், ஆனால் அவரை பற்றி எதுவுமே காட்டலை. சரி, இப்போ அடுத்து என்ன காட்டுறாங்க பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் ஸ்பைடர்மேன் த ஸ்பைடர்வர்ஸில் என்னென்ன பண்ணாருன்றதை காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டான்லியே தான் காட்டுறாங்க, அதுக்கப்புறம் அவர் பண்ணது காப்பாற்றினது எல்லாமே காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த சீன்ஸ்லாம் காட்டிட்டு போதே அவங்க அம்மா பேசுகிற மாதிரி, நீ எங்கே போனாலும் நீ நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்க, இதுலேருந்து ஒன்று நல்லா தெரிஞ்சிச்சு, அவங்க அம்மாவுக்கு அவர் ஸ்பைடர்மேன் தெரிஞ்சதும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அவர் இப்போ அவர் காரை காப்பாற்றுறது அதெல்லாம் காட்டுறாங்க. அந்த கொஞ்சம் ஒரு சூட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் ஹார்ட் அட்டாக் திருட்டுட்டு அதுக்கு பணம் வர கொடுத்துட்டு போகிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டிட்டு வராங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ட்ரைலரில் கொடுத்த மாதிரியே அந்த ஒரு போர்ட்டல் சீனுக்கு தான் வராங்க. ஆனால் இந்த போர்ட்டல் சீனில் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. ஏன்னா அந்த மைல்ஸ் மாரல்ஸோட ட்ரெஸ் 42 போட்டிருக்கு, அது அந்த ஸ்பைடர் இவரை கடிக்கும் 42 அது போட்டிருக்கு. நெக்ஸ்ட் குவென் மேலே ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒரு ஜாக்கெட் போட்டிருக்காங்க பிங்க் கலரு. இந்த மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. இது என்னென்னு எனக்கு புரியல, ஒரு வேளை லீக்காக கூட இருக்கலாம். இவங்க போனதோ காட்டாதது இந்த காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு போனதும் அவங்க எங்கே போனாங்கன்னு சொன்னதை காட்டவே இல்லை. அவங்க அப்படியே போகிற போது அப்படியே இந்தியாவுக்குள்ளே வர மாதிரிலாம் காட்டிருந்தாங்க. இந்த தடவை இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்றத கரெக்டாக காட்டுறாங்க. குவென் வலுக்கட்டாயமாக இங்கேருந்து பிடிச்ச மாதிரியும் தெரியுது. அதே நேரத்து இங்கேருந்து வெளியே போகணுமான்னு வேறு சொல்கிறாங்க. ஒரு வேளை ஸ்பைடர்மேன் மேபி அங்கே உள்ள அடைஞ்சு கிடக்கலாம். அடுத்து வந்துட்டிங்கன்னா இப்போ அவங்க அப்படியே ட்ராவல் ஆகி அவங்க போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே தான் அந்த வேறு லெவலான சம்பவம் இருக்குது. அந்த வேறலான விஷயம்னு சொன்னலங்க, அது இங்கே தான் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நூற்றுக்கணக்கான ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கையிலலாம் ஒரு பிரேஸ்லெட்டும் இருக்குது, அதை வச்சு தான் இவங்க டைம் ட்ராவலும் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த குண்டா இருக்க ஸ்பைடர்மேன், பிஎஸ்பை ஸ்பைடர்மேன்லாம் எனக்கு நம்பவே முடியலைங்க. பிஎஸ்பை ஸ்பைடர்மேன்லாம் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ விதமான ஸ்பைடர்மேன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே காட்டிட்டாங்க. இதில் மேக்ஸிமம் நிறையா காட்டிட்டாங்க. ஸோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா பீட்டர் பி பார்க்கரும் வராரு. அவர் கையில் பார்த்தீங்கன்னா அந்த பேபி சொக்கரக்கான ஒரு பேக் இருக்குது. என்ன பார்த்தாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் இன்னைக்கு இதான் பார்த்தீங்கன்னா யாருனே தெரிலங்க, இந்த பைக் வச்சுட்டு வராங்க, அப்புறம் வல்ச்சர் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. எனக்கு யாருன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரை தான் வந்து அந்த வில்லன் மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. இவரு ஒரு வகையான ஸ்பைடர்மேன் தான். இவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த பைக்கில் ஓட்டிகிட்டு வரங்க இவங்களும் ஒரே ஆள் தான் போல. இவர் பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்யூட்டரில் வந்து அவரோட பொண்ணு ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்காரு. ஒரு வாள் அவங்க மேபி இறந்து போயிருக்கலாம். ஸோ அந்த காலில் கூட சுற்றிட்டுருக்காரு கிங் பிங் மாதிரி தெரியல. பட் பார்த்திங்கன்னா இவருக்கு என்ன டென்ஷனும் தெரியல, மல்டிவர்ஸில் சுற்றிட்டு இருக்காரு. அதுவும் மைல்ஸ் மாரல்ஸை தோர்த்தி இவர் என்ன பாம்பினார், இவரை சுற்றிட்டு இருக்காரு அதுவும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக இவர் வந்து வில்லன் கிடையாது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரு கூட சண்டை போடலாம், சாதாரணமாக காமெடியாக தான் இருக்குது. இவர் கன்ஃபார்மாக வில்லன் கிடையாது, நம்மளை குழப்புறதுக்காக தான் கொடுக்குறாங்க. வில்லன் வந்து அவர் கிடையாது, அவர் தான் இன்னும் தான் இந்தியாவில் அவர் துரத்திட்டு இருந்தாலும் அவர் வில்லன் இருக்க முடியாது, வேறு யாராக தான் வில்லனாக இருக்க முடியும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் அது யார் வில்லன்றது தெரியும். மற்றபடி அவர் வில்லன் கிடையாது, ஆனால் அவர் மைல்ஸ் மாரல்ஸை துரத்துறாரு, எதுக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ அதை நம்ம மூவியில் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா விதமான போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகுது, எதுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க மைல்ஸ் மாரல்ஸ் அவங்க அம்மா பேசிக்கிறாங்க, நீ என்னைக்கும் அப்படியே ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ஸ்பீச் கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது அந்த காப்பில். இதுக்கப்புறம் தாங்க வேறு லெவலான சீன், எல்லா ஸ்பைடர்மேனும் போட்டு மைல்ஸ் மாரல்ஸாக துரத்து துரத்துன்னு துரத்துறாங்க. என்ன கடுப்பானாங்கன்னு தெரில, எதுக்கு துரத்துறாங்கன்னு தெரில, எல்லாரும் சேர்ந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளாளுக்கு பிடிச்ச அவரை கீழே தூக்கி போட்டு நசுக்கி ஒரு வழி பண்ணிகிட்ருக்காங்க, அவரும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த பாருங்களா, அது எல்லோரும் பாயிறாங்க, கலர்லாம் வேறு என்னமோ பச்சை கலர் சேஞ்ச் ஆகுது, கிளிச்சாக வர மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த யூனிவர்ஸ் செட் ஆகலையோ என்னமோ. நெக்ஸ்ட் அந்த வில்லன் மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வில்லன் கிடையாது, அவர் மைல்ஸ் மாரல்ஸை துரத்திட்டு ஒரு போர்ட்டலில் குதிக்கிற மாதிரி காட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் மைல்ஸ் மாரல்ஸ் அந்த ஸ்பைடர்மேன்ஸ்லேருந்து ஓடுறாரு, பாஞ்சு பாஞ்சு குச்சி ஓடுறாரு, அவங்களும் விடாமட்டாய் ஓடினேன்னு சென்னை எல்லா வரையும் ஓடினாலும் உன விட மாட்டேன்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குவென் வந்து நம்மளாம் கெட்டவங்களா இல்லை நல்லவங்களா, ஆனால் நம்மங்க நல்லவங்களாக தான் இருக்கணும், கெட்டவங்களாக மட்டும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போதும், அவங்களுக்கு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்கன்றது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஸ்பைடர்மேன் வந்து நம்ம மைல்ஸ் மாரல்ஸை ஏதோ ஒரு இடம், என்ன இடம்னு தெரியல, ஆனால் போட்டு அங்கே பிளந்து கட்டுறாரு. நம்ம மைல்ஸ் மாரல்ஸை வந்து தூக்கி போட்டு அப்படியே ஒரு ஸ்லிங், அவரோட வெப்பு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, அதை வச்சு அப்படியே அடித்து கீழே தேய்ச்சிட்டே போகிறாரு. அப்படியே தம்பி இதான்ப்பா ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸு, இது இப்போ கிடையாதுப்பா ஜூன் 2 தான் போடும், கிளம்பி போயிட்டு வாங்கன்ட்டாங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த வேறு லெவலான டைட்டிலு, அதாவது டைட்டிலில் ட்ரைலர் வாய் வேறு கொளருது. இந்த ட்ரைலரோட பிரேக் டவுன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் பை ஃப்ரம் ஃபன் வித் இத்ரிஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.